மின்னல் ரஜ் என்ன செஞ்சிட்டீங்க நீங்க ஒருங்கிணைக்க போகிறீங்க அப்படின்னு எடப்பாடிய முதலமைச்சராக இருந்த புரட்சி தாய் சின்னம்மா தான் அதை மந்திரக்கூடாது இந்த கட்சி அதிமுகன்ற ஒரு கட்சி மீன் பாடி ஓட்டுறவங்க கை ரிக்ஷா ஓட்டுறவங்க தெருவோரம் வசிக்கிறவங்களுக்கோசம் ஆரம்பிக்க புரட்சி தலைவர் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்த அதிமுக தான் இந்த இப்படியாப்பட்ட அண்ணாதிமுகவை எடப்பாடி கட்சி தனியாக ஆரம்பித்து அவர் ஒரு ரெட்டலை சின்னத்தை வச்சு இதுக்கெல்லாம் அவங்க வந்து கொடுக்கணாங்கன்னா எடப்பாடி கேட்கலாம் நான் பொது செல்ற நீங்க வரீங்க நான் ஆரம்பித்த கட்சியெல்லாம் இது புரட்சி தலைவர் தெருவில் வசிக்கிறங்களுக்கோசம் தன்னுடைய ரசிகராக இருக்காங்களே இவங்களாம் பிற்காலத்தில் நல்ல ஒரு நல்ல லெவலுக்கு வரணுன்ற ஒரு காரணத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திமுக அந்த அம்மாவுக்கு நாலாண்டு கால சிறை தண்டனை கிடச்சதால் எடப்பாடி மாணவங்க அண்ணன் எடப்பாடியை வந்து ஒரு முதலமைச்சராக நியமனத்தை செஞ்சு போனாங்க வரும்போது நீ பதவி கொடுக்குறே இல்லையா அந்த அம்மாவும் இப்போ பார்த்து மலையை பார்த்து நாயின்னு சொன்னேன் என்னங்க அர்த்தம் மலையை பார்த்து நாயின்றது உனக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு தேர்தல் வென் பண்ணியாங்க பத்து தேர்தலில் தோத்த பதினோரா தேர்தல் நிற்கலை வரப்போகிறது இருபத்தாறு தேர்தல் நிற்க போகிறேன்னு எப்படி கை இப்போ மூணாயிரம் பேர் மாவட்ட செயலாளர் நிர்வாக பொதுக்குழுப்பினர் நிற்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்துட்டு நீங்கள் பொது செல்றாயிருவியா பொது செல்றாயிடலாம் தேர்தல் பண்ண முடியுமா மூணாயிரம் சேர்ந்து மூணாயிரம் பேர் சேர்ந்து இருக்கிற முடிவு உங்களுக்கு முக்கியமானதுன்னா ஒன்றரை கோடி தொண்டை நாங்கள் இருக்கிறோமே நாங்கள் விடுவோமா அவங்கள ஒரு வாட்டி முதலமைச்சராக வந்ததுக்கு புரட்சி த புரட்சி தலைவ அம்மா அவங்களுடைய பாய்ஸ் கார்டன் வீடுக்கு சீல் வச்சுங்க கொடநாடு இல்லத்தில் அம்மாவுடைய ஓய்வு காலத்தில் கொடநாடு காலத்தில் ரெண்டு பேர் கொலை ஒரு தற்கொலை மூணு பேர் ஆக்சிடெண்ட்டு ஒரு சாதாரண புரட்சி த சின்னம்மா அவங்களால் நியமிக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை வச்சே நீங்கள் போல் பண்ணிங்கன்னா தொண்டர்களாகிய நாங்களாம் ஒன்றா உழைச்சி உங்களை முதலமைச்சராகணுமா ஏன் நேராக போய் தலைவர் இல்லமான ராமாபுரம் வீடு போய் சீல் வைக்க மாட்டீங்க புரட்சித்தலைடைய நினைவு விதமான சத்யாஸ்டூரில் போய் ஆக்சிடன்ட் பண்ண முடியும் அங்கே இருக்கிற குழப்பம் இது பதிவேக்க மாட்டேங்குது யாரும் உத்தரவாதம் கொடுக்குறது இந்த ஒரு காரணத்தை வச்சு தான் என்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த பாதிப்பு உண்டானதோ புரட்சி தலைவர்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுக்கோசம் புரட்சி தாய் சின்னம்மாவோடைய தலைமையில் தொண்டர்கள் நாங்கள்லாம் ஒன்றிணைந்து செயல்படுறோம் ஒன்றிணைந்து செயல்படுறோம்னு சொல்கிறீங்க ஆனால் அது இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க சிறையில் இருக்கிறப்ப நடந்தது சிறையை விட்டு வெளில வந்தாங்க மிக பிரம்மாண்ட வரவேற்பெல்லாம் கொடுத்தீங்க அப்புறம் அமைதியாக இருந்தாங்க ஒரு மூன்றாண்டு காலம் அமைதியாக இருந்து விட்டு திடீர்னு ரீ ரீஎன்றிங்கிறாங்க அதான் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு இது என்ன நிறுவனமாக நீங்கள் ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு திருப்பி ரீ என்றின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஜானகி அம்மையார் போல ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜானகி அம்மா மாரி ஒதுங்குறதுக்கு அவங்க ரெடி ஆனால் நீங்கள் ஒரு தேர்தல் வின் பண்ணலையே நீங்கள் ஒரு தேர்தலாக வின் பண்ணி புரட்சித் தலைவருடைய மனைவி ஜானகி அம்மா ஒதுங்கினாங்க புரட்சி த புரட்சித் தலைவி அம்மா வந்து எல்லா தேர்தலும் எண்பத்தி ஒன்பது தேர்தலில் இருபத்தேழு சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாங்க தொண்ணூத்தொன்று ஆதி அதிகாரத்தில் முதலமைச்சராக வந்தாங்க எந்த தேர்தலில் உங்களால எந்த தேர்தலும் வெற்றி பெற்றீங்க ஒரு தேர்தல் சொல்லுங்க நான் வர்றேன் ராக்னி ஒரு தேர்தலையும் வெற்றி பெறல பதினோரு பத்து தேர்தல் நிற்கல பதினோராவது தேர்தல் நிற்க மாட்டேன்ட்டீங்க பன்னெண்டாவது தேர்தல் வருது உன்னை எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கூப்பிடுவா பாரா பழனிசாமின்னு சொல்லணும் பாரா பாரானா பன்னெண்டு இந்தியில் பலகர இடமா சொல்லுவாங்க பன்னெண்டு பாரா கம்பெனி ஒரு சேஷனுக்கு பாரா பழனிசாமி நாங்க சொல்லணுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பத்து பத்து தோல்வி பழனிசாமி சொன்னீங்க இப்ப பாரா பழனிசாமி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தொண்டனுடைய மனசுல கொதிச்சை எதுக்குறாங்க தொண்டனையும் கவனிக்கலாம் வெளியே மாவட்டங்களை பார்த்து அவங்க தலைமை கீழே இருக்கிற ஒன்றிய செயல் பகுதி செயல் கிழக செயலரை பார்த்தீங்கன்னா போதுமா இந்த கட்சிக்கு ஆணி வேற தொண்டனாங்க தொண்டனுக்கு தான் தெரியும் எதிர் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது பக்கத்து வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குதுங்க அதிமுகவினுடைய பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களாக ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்டு பொதுச் செயலராக இருக்கார் அவரால் தேர்ந்தெடுக்கப்படுதுல சார் நீதிமன்றத்தால் நியமனம் தொண்டர்களாகிய நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு தேர்தல் ஆணையம் ஏற்றுல தற்காலிக பொதுச் செயலர் தான் கொடுத்தாங்க ஈரோடு தேர்தல் தற்காலிக பொதுச் செயலர் தான் அதே நீதிமன்றம் தான் இப்போ அறிவிச்சுக்கிறாங்க இன்னும் அறிவிச்சுக்கிறாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பா வழக்கு பொதுச் பொதுச்செல்ல வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்க எப்படி பொது செல் போட்டிங்கன்னு சொல்லி அதே நீதிமன்றம் தான் கேட்டிருக்கோம் அந்த வழக்கு போட்டப்போ ஒருங்கிணைப்பாளங்குறதுல அவர் கொடுத்துருந்தாரு இணையங்களை பாருன்னு எதிர் மருதார சொல்லியிருந்தார் தொண்டர்கள் ஓட்டும் அதெல்லாம் சரி அதை அதெல்லாம் சரி நம்ம தொடர்ந்து அதை பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் கட்சி என்கிற வகையில் பார்க்கின்ற பொழுது கட்சியில் இருக்கிற இன்றைக்கும் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பெரும்பான்மை என்று பார்க்கின்ற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆதரிக்கிறார் பெரும்பான்மை இல்லை சார் ஆனால் பெரும்பான்மை அவரால் நியமனம் செய்யப்பட்டவங்க அவருக்கு ஆதரவாகிறாங்க எங்களை போல தொண்டர்கள் அவரால் பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் பொதுக்கு உறுப்பினர்கள் செயற்கு உறுப்பினர்கள் மாவட்ட செயல்கள் சில பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க ப்ளஸ் உண்மையான புரட்சித்தலைவருடைய தொண்டன்கள் எல்லாருமே புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் தான் ஏன்னா புரட்சித்தாய் சின்னம்மாவால் தான் இவர் முதலமைச்சரான தவிர இவரால் வந்து வரல சின்னம்மாவோட தான் ரெண்டு பேர் முதலமைச்சர் மூணு பேர் முதலமைச்சரானவங்க எடப்பாடியால் சின்னம்மா ஒன்னே கட்சிக்கு வரல சின்னம்மா வீட்டான போய் தான் எடப்பாடியே முதலமைச்சர் ஆனார் அதை மனசில் வச்சுக்கணும் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கிற ஒரு சமுதாயம் நம்மளுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன பசங்க அவங்களுடைய எதிர்காலம் இந்த தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் ஆயிரம் ஆண்டு காலம் அந்த கட்சி இருக்கு எனக்கு பின்னாடி என்ன புரட்சி தலைவர் அதுலேருந்து அம்மா என்ன பண்ணாங்க நூறாண்டு காலம் எனக்கு பின்னாடி இருந்தாங்க ஆறாண்டு காலமே தலைவர் நூறு ஆயிரம் ஆண்டு சொன்னார் புரட்சி தலைவர் அம்மா நூறாண்டு சொன்னாங்க ஆனால் நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக என்ன பத்தாண்டு திமுக ஐச்சிய காட்டணும் முடிவு எடுத்துக்கிறீங்க ஒரு ஒரு சைபரை கொஞ்சம் லாஸ்ட் சரி நீங்கள் தொண்டர்களை சந்திக்கிறோம் மக்கள் வழியில் இல்லை ஜெயலலிதா அவர்கள் வழியில் சொன்ன தொண்டர்களை சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு பயணம் போகிறாங்க அடுத்தடுத்து போகிறாங்க இப்போ கட தென்காசி பயணத்தில் கூட பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க மீண்டும் மீண்டும் பயணம் போகிறீங்க பயணம் போனதுனால என்ன நடந்திருக்கு ஒரு எழுச்சியா ஒரு பெரிய பெருந்திரல் தொண்டர்கள் கூட்டம் வந்தாங்களா சிறையிலேருந்து வந்தப்போ ஒரு பெரும் பிரமாண்ட கூட்டம் இருந்துச்சு வரவேற்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் போன மக்கள் சந்திப்பு பயணத்துல அந்த அளவுக்கு பிரமாண்ட வரவேற்பு இருக்கா பொதுக்கூட்டமோ பிரச்சாரமோ இல்லை சார் தன்னுடைய அண்ணா திமுக என்ற குடும்பத்தை சார்ந்தவங்களை பார்க்க போகிறாங்க அதில் அவங்களை பார்க்க யார் அவங்க கிட்ட தான் அவங்க பேசுகிறாங்க அப்போ தொண்டர்கள் அதிகம் விரும்புகிறாங்க அதிகமாக இருக்கிறாங்க அதனால தான் அவங்கள பார்க்க போகிறாங்க இல்ல தொண்டர்கள் இல்லைன்னா அவங்க எதுக்கு சுற்றுப்பயணம் போகிறாங்க சுற்றுப்பயணம் போக வேண்டிய அவசியம் இல்லையா தொண்டர்கள்லாம் சின்னமாக வற்படுத்தி நீங்கள் வந்தால் தான் அன்னாத்திங்க மீண்டும் காப்பாற்ற முடியும் உங்களுடைய தலைமை வந்தால் காப்பாற்ற முடியுன்றதால தான் சின்னமாக சுற்றுப்பயணம் போகிறாங்க எந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய இறப்புக்கு பிறகு எந்த பொதுக்குழு செயற்குழு கூடி தற்காலிக இடைக்கால பொதுச்செயலராக சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அதற்கு பிறகான பொதுக்குழு தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பான்னு கொண்டு வந்துச்சு அதற்கு பிறகான ஒரு பொதுக்குழு தான் அவங்க சசிகலா உள்ளிட்ட டிடி வித்தனை உள்ளிட்டவங்களாம் கட்சியை விட்டு நீக்கினாங்க இன்னைக்கு அவங்க கட்சியிலே இல்லை கட்சியிலே இல்லாதவங்க கட்சியை எப்படி ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு இன்றைய பொதுக்குழு வந்து சின்னம் புரட்சி தலை சின்னம்மா பொதுச் செயலர் தேர்ந்தெடுத்தாங்களோ அதே பொது உறுப்பினரெல்லாம் எடுத்து கட்சி பதவி வந்து எடுத்துகிட்டு மாணவர்கள் அண்ணன் எடப்பாடி அவருக்கு தேவையான ஆளுங்களை மாவட்ட செயல் மூலியமாக நியமனம் செய்து அவங்களால நியமனம் செய்யப்படுவது தான் பொதுச் அண்ணன் எடப்பாடி புரட்சி தலைவர் அம்மா அவங்க காலத்தில் இருந்த பொதுக்குழு உறுப்பினர் செயற்கு உறுப்பினர் எடுத்து கேட்டு கேட்டு பாருங்க அவங்கள ஓட்டு வைங்க அப்ப உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் சரி அக்னேஸ் குறுக்கிட்டீங்க சுருக்கம் அண்ணன் பேசுகிற போது மின்னல் மின்னல் வந்து பளிச்சு நடிச்சுட்டு போய் உக்காந்துக்குறோம் அது மாதிரி தான் வெளிச்சத்தை கொடுக்கும்ல வெளிச்சத்தை கொடுக்கும் ஆனால் வெளிச்சத்தை கொடுக்கறதுனால வெளிச்சத்தை ரொம்ப பார்த்தோம்னா கண்ணு போயிடும் அந்த மாதிரி தான் அண்ணன் பேசுகிறாரு நான் இப்போ கேட்குறேன் அரசியலை விட்டு விலகி நிற்கிறேன்னு சொல்லி என்றைக்காவது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரா சொல்லலை சரி இவர் சொல்கிறாரு அதாவது இவர்களுக்கு தேவைப்பட்டவர்களையாக போட்டு அவர் வந்து பொதுச் செயலர் அப்படின்னு நீங்கள் இவர்களுக்கு தேவைப்பட்டவர்களாகனா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அவருக்கு தேவைப்பட்டவரா அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன் அவர் அவருக்கு தேவை போட்டுக்கிட்டா நீங்கள் ஏன் போட்டி புதுக்குள்ள உங்களால் கூட்ட முடியல உங்கள்கிட்ட வரமாட்டாங்க அதனால் நீங்கள் செய்யலை ரைட்டு அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி அவர்கள் பொதுக்குழு செல்லும்ட்டாங்க அவராக ஒன்று நியமிக்கலை அதனால தீர்ப்பு செல்லும் அவ்வளோதான் ரெண்டாவது என்ன பதவி கேட்க வரீங்க பொதுச்செயலாளர் பதவியா அல்லது நீங்கள் அடுத்து முதலமைச்சர் வேட்பாளராக என்ன பதவியை கேட்டுட்டு உங்களுடைய தேவை என்ன அதை சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்து பேச்சுவார்த்தைக்கு வரணும் நான் இப்போ நியூஸ் செவன் வாயிலாக நம்முடைய மகேஸ்வரன் சார் வாயிலாக நான் கேட்பது அம்மா சசிகலா அம்மாவும் திரு ஓ பி எஸ் அவர்களும் இரண்டு பேரும் கைகளை குழுத்து அல்லது மரியாதை கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கனாலே அடுத்து யூ ஆர் எலிஜிபிள் டு காம்ப்ரமைஸ் வித் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேருங்கள் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட ஒன்று சேர்வதா இல்லையா என்பதை இந்த சமூகம் பார்த்துக் கொள்ளும் முதல்ல நீங்களே மூணா நிக்கிறீங்க நீங்க ஒன்னு மொத்தமாக கட்சியை ஒன்னு சேர்க்க நிற்கிறீங்களேங்கிறாங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து எப்போது பேசிதான் சேர்க்காங்க மூணு பேரும் ஒன்னா ஒரே சமுதாயம் முக்குள்ள தோரலாம் முக்கு மூணு பேரும் ஒன்றா ஆகிட்டாங்கன்னு வாங்க இன்றைக்கி இவங்க இப்படி பேசுகிறோங்கோ மா அண்ணன் அக்னி அண்ணன் பேசுனாங்க நெருப்பு மாரி பேசிட்டாங்க ஆனால் உண்மை தெரில நம்ம தான் தண்ணி ஊற்றி அந்த நெருப்பு அமைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தொ தொண்டர்களுடைய பிரச்சனை நீங்களாம் வந்து தலைவர் ஒரு படத்தில் ஒரு பாட்டு போடுவார் பொன் பொருளை கண்ட உடன் வந்த வழி மறந்து விட்டு தன் வழி போ போகட்டும் அதுக்கப்புறம் இன்னும் சொல்வார் உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லைன்னு புரட்சித்தலைவர் படத்தில் பாடிடுவார் அதனுடைய இதுதான் இன்றைக்கி நடந்துருக்குது அண்ணா தீமுகார அண்ணா தீமகா தொண்டர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சார் ரசிகராக வந்து நாங்களாம் வந்து ரசிகராக வந்து தொண்டனாக மாட்டோம் இன்றை வரைக்கும் பாருங்கள் பாக்கெட்டில் தலைவர் படத்தை தவிர நாங்கள் சீசன் பறவை கிடையாது தொண்டனாக இருக்க நாங்கள்லாம் சீசன் பறவை கிடையாது அம்மா வந்து அம்மா படத்தை வச்சுக்கினு சின்னம்மா சின்னம்மா படத்தை வச்சுக்கிறாங்க அப்புறம் எடப்பாடி படத்தை வச்சுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் தலைவர் படத்தை தான் வச்சுருப்போம் தலைவர் எங்கக்கிட்ட சொன்னது என்ன உண்மையாக இருக்குன்னா பொய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது இதுதான் சொல்லியிருக்கேன் எங்கள் தலைவர் அதை எங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைமை புரட்சித்தாய் சின்னம்மா தான் அதனால் புரிச்சி தாய் சின்னம்மா ஏன்னா அவங்களால உருவாக்கப்பட்டவங்க தான் எல்லோரும் நாங்கள் இப்போ கட்சி ஒன்றானா நாங்கள் ஒன்றும் மந்திரி ஆக போகிறது இல்லை ஒரு அந்த சட்டை போடணும்னு கௌரவமாக சுற்றுவோம் அவ்வளோதான் ஒரு நாலு பேருக்கு வணங்க வேண்டிட்டு அதை அனுபவிக்க போகிறது யார் இந்த எடப்பாடி வேறுமே இவங்க தான் வந்து அனுபவிக்க போகிறாங்க தொண்டர்களாக நாங்கள் யாரும் அனுபவி இந்த பேசிக்கிற அண்ணன் கூட அனுபவிக்க போகிறது இல்லை அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கும் போதே புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க கூவத்தூரில் தான் எல்லாம் சட்டமன்ற ஊர்களேருந்து ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியை தேர்ந்தெடுக்கிறேன் எல்லாம் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க போயஸ் கார்டனுக்கு வரும்போது நைட்டு ஒன்று டைம் வீட்டுக்கு வரும்போது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் அந்த நேரத்தில் அமைச்சருங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் கிட்ட இருந்தாங்க அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு சின்னம்மா சொன்ன ஒரு வார்த்தை சார் சத் இன்னுமும் எங்கள் மனசில் இன்னும் எனக்கு இருக்குது சின்னம்மா அந்த வார்த்தையை வந்துவிட்டாங்களா என்னென்னு தெரியாது அவங்க அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தை தொண்டர்களை மட்டும் அலை விடாதீங்க நான் காலையில் பேங்களூர் கிளம்புறேன் நீங்களாம் உதவி செய்கிற அதிகாரத்தில் இருக்கிறீங்க மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தொண்டர்களை மட்டும் அலைய விடாதீங்க உண்மையில் சார் அந்த வார்த்தையை சொன்னாங்க சார் புரிச்சுவாங்க இன்னும் என் மனசு அந்த வார்த்தைக்கு சார் இந்த ஒரு காரணமே போதும் சார் இதெல்லாம் எடப்பாடி கேட்கல ஏன்னா அவர் அங்கே முதலமைச்சர் அவர் கனவு அங்கே இருக்கிறார் இன்றைக்கி நாற்பது இடம் நாங்கள் தோல்வி அடைஞ்சிக்கிறோம் எதனால் தோல்வடைஞ்சோம் தேர்தலுக்கு முன்னே எந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை போட்டால் நாம் வெற்றி பெறுவோம் அதை வந்து நம்மளுக்கு உளவுத்துறைக்கு இல்லையா இப்போ எதிர்கட்சித் தலைவராக அண்ணன் பயணி அவருக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட் வர இல்லையா யாரை கேண்டிடேட்டெலாம் போட நம்ம வின் பண்ணுவோம் அந்த பிரகாரம் ஒரு நம்ம செலெக்ஷன் பண்ணி அவங்கள தேர்ந்தெடுத்து அங்கே நிற்க வச்ச தான் நம்ம மீன் பண்ண முடியும் உங்கள் விருப்புக்கு தேர்தலை போட்டு இன்றைக்கி ஆலோசனை கூட பேரில் செத்துவனுக்கு ஜோசியம் பார்க்குற மாரி இருக்குது சார் நீங்கள் நாற்பது தொகுதியிலும் காரணத்தை கண்டிச்சா அடுத்து வெற்றி பெறலாம்ல அது வளர்ப்பு செத்து செத்துவனுக்கு ஜோசியம் பார்த்தீங்கன்னா சார்ஜினா அவன் செத்துட்டேன் அப்படி இருந்து ஜோசியம் பார்க்குறீங்க ஒரு ஆளுங்கட்சி வரணா நம்ம எப்படி இருக்கணும் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்க அந்த எதிர்கட்சி அந்தஸ்து உங்களுக்கு எங்கேருந்து வந்தது இன்றைக்கி சின்னம்மா வந்து உங்களை பண்ணல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழில் தலைவர் இறந்ததுக்கப்புறம் மரியாதைக்குரிய ஜானகி அம்மாவை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க அன்றைக்கி இருந்த நிர்வாகிங்க எல்லாருமே ஒத்து மட நிர்வாகியும் மரியாதைக்குரிய ஜானகி அம்மா கூட தான் இருந்தாங்க ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் புரட்சி தலை சின்னம்மா அவங்களுடைய தலைமையில் நம்மளுடைய அம்மா மறைந்த தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட இருந்தாங்க அன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா தேர்தலில் எண்பத்தி ஒம்பது நிற்கும் போது ரெட்டாயிரம் சின்னம் கிடையாது சுயேட்சை தான் நிற்கிறாங்க சேவல் சின்னம் சேவல் அவங்களுக்கு புறா இவங்களுக்கு சேவல் சின்னம் அந்த சேவல் சின்னத்துக்கு நிற்கும் போது ஒரு தொகுதிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளருக்கு பத்து லட்ச ரூபாய் கேண்டிடேட் இருக்கு தன்னுடைய சொத்து எல்லாத்தையுமே விற்று அந்த கேண்டிடேட்டு கொடுத்தாங்க பிடிச்சதாய் சின்னம்மா இவங்க கொடுத்தாங்க இவங்களுக்கு ஏது பண்ணன்னு கேட்குறீங்க அவங்களுடைய அண்ணன் மரியாதை அண்ணன் சுந்தரவதனம் பேங்க் மேனேஜர் மரியாதைக்குடிய அண்ணன் வினோதன் பெரிய டாக்டர் மரியாதை தம்பி திவாகரன் ஒரு ஸ்கூல் வச்சுருந்தார் சின்னம்மாவுடைய அக்கா இருக்காங்க வனிதாமணி அவங்களுடைய அப்பா விவேகானந்தன் கமர்ஷியல் டேக்ஸ் சப் கலெக்டர் இவங்களுடைய சொத்து நிலை எல்லாத்தையும் அடமானம் வச்சு இந்த புரட்சி த புரட்சித் தலைவி அம்மாவுக்கோசம் தொகுதி புல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கேண்டிடேட்டுக்கு உதவி செய்தது இல்லாத தமிழ்நாடு புல்லா சுற்றுப்பயணத்திலேருந்து அங்கங்கே தங்கிற ஹோட்டலில் இருந்து எல்லாமே செய்துங்க ஒரு நட்பு கோசம் ரெட்டல சின்னத்துக்கு செலவு பண்ணி கூட பரவாயில் ஒரு சேவல் சின்னத்துக்கு செலவு பண்ணி புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு பெரிய லீடராக வர வச்சது காரணம் புரட்சி தளி தாய் சின்னம்மாவும் அவங்களுடைய கனவு தான் ஐயா நடராஜன் அவரு தான் சரி அந்த கட்சி நல்லா இருக்கணும்னா அதுதான் இருக்கலாம் தானே தான் சொல்கிறாங்க அந்த வாங்கிட்டு வந்து வாங்கினார் சின்னம்மா தானே எடப்பாடி கிடையாது உன்னை நியமனமானது சின்னம்மா தானே இன்றைக்கி நீ எல்லாத்துலேயும் வெற்றி போய்ட்டுருந்தான் சின்னம்மா வந்து இருக்க மாட்டாங்க நீ எல்லாத்துலேயும் தோல்வி அடைத்தோட்டி என்னமாரி தொண்டனுருங்க நீ நாங்களாம் வந்து சின்னம்மா போய் நீங்கள் வந்தால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும் நாங்கள் தான் போய் சின்னம்மா கிட்ட போய் கெஞ்சிடும் வேண்டுறோம் நீங்கள் தான்மா வரணும்